உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12. அதில் ஆ எழுத்தையும் ஆ எழுத்தையும் நாம் சென்ற வகுப்பில் எப்படி எழுதுறதுன்னு பார்த்தோம். இப்போது புள்ளிகளை இணைத்து எப்படி ஆ எழுத்தும் ஆ எழுத்தும் எழுத போகிறோம்னு பார்க்க போகிறோம். வாங்க, இதுதான் ஆ எழுத்து. இந்த எழுத்து தான் இப்போ நம்ம இந்த புள்ளிகளை இணைத்து எழுத போகிறோம். கவனமாக பாருங்கள் குழந்தைங்களா. இந்த எழுத்தின் பெயர் அ. அடுத்தது ஆ எழுத்து. ஆ சொல்லுங்க குழந்தைங்களா. ஆ இப்போ புள்ளிகளை இணைத்து ஆ எழுத்தும் ஆ எழுத்தும் எப்படி எழுதுன்னு பார்த்தோம். இப்போ புத்தகத்தில் நம்ம புள்ளிகளை இணைத்து எப்படி எழுதுன்னு பார்ப்போம். வாங்க, இந்த எழுத்து தான் ஆ எழுத்து. இந்த எழுத்தை இப்போ நம்ம புள்ளிகளை இணைத்து எழுத போகிறோம். இந்த புள்ளிகள் மேலேயே நம்ம இப்போ எழுதணும். இந்த எழுத்தின் பெயர் அ. அ சொல்லுங்க குழந்தைங்களா, இது என்ன எழுத்து? அ எழுத்து. அடுத்தது ஆ. இந்த எழுத்தின் பெயர் ஆ. இந்த எழுத்தை நம்ம புள்ளிகளை இணைத்து எழுதுறோம். ஆ இது இந்த எழுத்தின் பெயர் ஆ. சொல்லுங்கள் குழந்தைங்களா, இந்த எழுத்தின் பெயர் என்ன? ஆ. நீங்கள் பென்சில்லையும் எழுதலாம், இல்லைனா க்ரையான்ஸில் கூட நீங்கள் இந்த புள்ளிகளை இணைத்து எழுதலாம். சரியா குழந்தைங்களா, இந்த எழுத்தின் பெயர் ஆ.